ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான அரிசி பருப்பு சாதம், கூடவே நல்ல ஒரு அருமையான சிக்கன் வறுவல், ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் வறுவலும் பார்த்துடலாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் புதுசாக சமைக்க பழகிற நிறையா பேர், மேடம் எங்களுக்கு ஈஸியான மீல் பிளான்ஸ் சொல்லுங்கள், ஸோ அது சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், பர்ஃபெக்டாக வரணும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக இந்த நல்ல ஒரு அரிசி பருப்பு சாதமும் கூடவே நல்ல ஒரு சிக்கன் ரெசிப்பியும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் நல்ல ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. எங்கள் கோயம்புத்தூர் சைடு நீங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக எதாவது சமைக்கணும்னு ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் தான் சொல்லுவோம். ஏன்னா டக்குன்னு ஒரு 20-25 நிமிஷத்தில் நம்ம சமைச்சு முடிச்சிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட தொட்டுக்க நல்ல ஒரு பொரியலோ இல்லை ஒரு அப்பளம் ஊறுகாய் இல்லை ஒரு எக் ஆம்லெட் எது வேணாலும் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான்வெஜ்ஜும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் ஊற வச்சிடலாங்க. சாதாரணமாக நம்ம சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் போதும், அதாவது பாஸ்மதி ரைஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ். இங்கே நான் வந்து பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் அளந்து எடுத்தாச்சு. இது கூட 1/2 டம்ளர் துவரம் பருப்பு தூர்தால் அதுவும் சேர்த்தாச்சு. நல்ல தண்ணி விட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி அலசிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி தாளித்து விட்டு நம்ம ரைஸ் சேர்க்கிற வரைக்கும் அரிசியும் பருப்பும் ஊறிட்டுருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த அரிசியும் பருப்பு சாதத்துக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இங்கே நல்ல வெங்காயம் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதாவது இங்கே நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 15-20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மற்றது என்னென்னு தாளிச்சிட்டே பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு சாதம் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுழந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா இந்த கடுகுழந்தம் பருப்பு கடலைப்பருப்பு புரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 4-5 பல் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி ஈஸி அண்ட் குயிக்காக மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு உப்பு சேர்த்து விட்டுடலாங்க. இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு, கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி ஈஸி அண்ட் குயிக்காக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் சேர்க்கிறத விட சாம்பார் பொடி சேர்க்கறது தான் நல்லது. அந்த சாம்பார் பொடியில் நம்ம மல்லி, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் எல்லாமே சேர்த்துருப்போம். ஸோ அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்டெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. ஸோ 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. கூடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் துண்டுகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அந்த தேங்காய் சேர்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்ப்பேன் அரிசி பருப்பு சாதம் செய்யும்போது, ஸோ அதனால் நான் இங்கே போடுறேன். ஸோ அது ஆப்ஷனல், இங்கே வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி அளந்து விட்டுறலாங்க. நம்ம 1/2 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும் அளந்துருக்குறோம், மொத்தம் 2 டம்ளர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே டம்ளரில் நம்ம தண்ணி அளந்துக்கலாம். 1, 2, 3, 4
ஸோ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ரேஷியோ ஊற்றியாச்சு. பட் அரிசியும் பருப்பு சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு அரை கப்பும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ப்ராப்பராகலாம் மூட வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வச்சு விடுங்க. நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம குக்கர் லிட்டை வச்சு விட்டுடலாம். ரொம்ப ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் இப்போ போட வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிடலாம். பாதி அளவுக்கு ரைஸ் வந்து வெந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுறலாங்க. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் லிட்டை வச்சு விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு விட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நல்ல கம கமன்னு வாசனையோடு நம்மளுடைய அரிசியும் பருப்பு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கீழே அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, நல்ல பர்ஃபெக்டாக ரைஸ் எல்லாம் வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ டக்குன்னு யார் வேணாலும் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்குன 1 பச்சை மிளகாய். அடுத்தது சன்னமாக நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுடலாம். இங்கே நான் போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். போனோடு இருக்கிற சிக்கனும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்து விட்டாச்சு. இந்த வெங்காயமோடு சேர்ந்து இந்த சிக்கனும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் இப்படி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் விடாமல் தான் மூடி வச்சோம். பட் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. நம்ம அடிகனமான பாத்திரத்தில் போட்டு இந்த சிக்கனை வறுக்கிறோன்னா இந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும். பட் இருந்தாலும் நான் இப்போ புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால் 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. நல்ல 1/2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டி ரெடியூஸ் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுறலாங்க. இங்கே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பரோட ஃப்ளேவரும் காரமும் தான் தூக்கலாக இருக்கணும். ஸோ அதனால் மிளகாய்ப்பொடி சேர்க்கலை. பெப்பர் பொடி மட்டுமே நல்லா சேர்த்து விட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு இந்த மல்லிப்பொடி கரம் மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. சிக்கன் மசாலா பொடியோடு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்ல பெப்பர் சிக்கனுங்க. ஸோ மற்ற மசாலா பொடியை விட பெப்பர் பவுடர் தான் நிறையா இருக்கணும். அந்த ஃப்ளேவரும் அந்த பெப்பரோட காரமும் இந்த சிக்கனில் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். நான் இங்கே எங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க சுவையான பெப்பர் சிக்கன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் ரெசிபி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாகவும் குயிக் அண்ட் ஈஸியாகவும் நல்ல ஒரு மீல் ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு அருமையான அரிசியும் பருப்பு சாதம் அது குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் தாளிக்கும் போது டக்குன்னு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி பெப்பர் சிக்கன். ஸோ ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸாக செய்யும்போது ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். அதே சமயம் ஒரு பர்ஃபெக்டான மீலாகவும் இருக்கும். அரிசியும் பருப்பு சாதத்தோட ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காகவும் சமையல் புதுசாக செஞ்சு பழகிறவங்களுக்காகவும் அகைன் இந்த ரெசிபியை நான் நல்ல ஒரு பெப்பர் சிக்கன் காம்பினேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.